The one and only. போட்டிசலி போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அதுல என்னென்ன மாதிரியான முக்கிய அம்சங்கள்லாம் இருந்துச்சு, தொடர்ந்து நாடாளுமன்ற அலுவல்கள் குறித்து சொல்லுங்க. மக்களவையில் தனது 2014 வருடம் முதலான அனுபவங்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டார். அத்துடன் நாடாளுமன்றத்தின் 75 வருட நீண்ட நெடிய வரலாற்றில் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளையும் குறிப்பிட்டு தனது மக்களவை உரையிலே பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். எனக்கு இந்த நாடாளுமன்றம் அளவற்ற அன்பையும் மரியாதையும் அளித்தது மறக்க முடியாதது எனவும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாத தாக்குதல் நடந்தபோது நாடாளுமன்ற ஊழியர்கள் எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரை தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்து காப்பாற்றினார்கள் என்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். நாடாளுமன்ற ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, மிகவும் இனிய பல நினைவுகளுடன் நாம் பழைய நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து புதிய நாடாளுமன்ற வளாகத்துக்கு நாளை இடம்பெயர இருக்கிறோம் என குறிப்பிட்டார். அதே சமயத்திலே சில கசப்பான நினைவுகளும் இருக்கின்றன எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு அதற்கான உதாரணங்களையும் தெரிவித்தார். எப்படி பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன, மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து சத்தீஸ்கர் மாநிலம் தனியாக புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது, ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது, உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தராகண்ட் தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது போன்ற பல்வேறு முக்கிய உதாரணங்களை குறிப்பிட்டார். வங்க தேசத்துக்கு சுதந்திரம் பெற்று தர வேண்டும் என்கிற முக்கிய முடிவு இந்திரா காந்தி தலைமையில் எடுக்கப்பட்டது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். அதே சமயம் கசப்பான நினைவுகள் என குறிப்பிட்ட அவர், அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் எனவும் குறிப்பிட்டார். இப்படி தனது பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தனது உரைக்கு பிறகு மக்களவையிலிருந்து புறப்பட்டு சென்றார். அப்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கௌரவ் கோகோய் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்கள் நாங்கள் பேசுவதை கேட்காமல் ஏன் பிரதமர் நரேந்திர மோடி வெளியேறுகிறார் என கேள்வி எழுப்பினர். தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக அதீர் ரஞ்சன் சௌத்ரி மக்களவையில் பேசிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோர் தற்போது மக்களவையிலே அமர்ந்து அவரது உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே மாநிலங்களவையில் உரையை முடித்து கொண்ட பியூஷ் கோயலுக்கு அடுத்தபடியாக தற்போது மல்லிகார்ஜுன் கர்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த விவாதத்தை மாநிலங்களவையில் தொடங்கி வைத்த பியூஷ் கோயல் இந்த அவையின் சிறப்புகள் மற்றும் சாதனைகள் ஆகியவற்றை குறிப்பிட்டு பேசினார். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். அதற்கு அடுத்தபடியாக தற்போது மல்லிகார்ஜுன் கர்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று மக்களவையிலே சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் மாநிலங்களவையிலே துணை அவைத்தலைவர் ஜெகதீப் தங்கர் ஆகியோர் G20 மகாநாடு வெற்றி மற்றும் சந்திரயான் வெற்றி போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார்கள். அதே போலவே பிரதமர் நரேந்திர மோடியும் தனது உரையிலே இந்த முக்கிய விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு பேசினார். ஆகவே இதுவரை மக்களவை மற்றும் மாநிலங்களவை சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு சில எதிர்ப்புகளை தவிர மற்றபடி எதிர்கட்சிகள் ஏற்கனவே முடிவு செய்தபடி அவையின் அலுவலகங்களிலே பங்கேற்கின்றன. எந்த விதமான புறக்கணிப்பும் இதுவரை இல்லை. நிச்சயமா கணபதி, இன்னும் 4 நாட்கள் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடக்க இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க இருக்கு அப்படின்னு. I prefer Puthiyathalai. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Puthiyathalai. Puthiyathalai and Rafael. Shirts and trousers.